ஹலோ 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 ரக்ஷா, என்ன வாய்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. தம்பி அப்படி இல்லப்பா, கிங்ஸ் ஆஃப் காமெடி, வெல்கம் டு கிங்ஸ் ஆஃப் காமெடி பா. இது கலக்க போவது யாரு கிடையாது தம்பி. ரக்ஷா. ஆ சார், எப்படி இருக்க ரக்ஷா, நல்லா இருக்கியா? சார் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல சார், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கியா? சரி ரக்ஷா, சந்தோஷம். அப்புறம் இப்ப என்ன படம் எல்லாம் போயிட்டு இருக்கா இல்லையா? படம் போயிட்டு இருக்கு சார. படம் என்ன படம் போயிட்டு இருக்கு சார்? இப்ப ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஒரு படம். நாலு வீட்டுக்கு போய் வெள்ள அடிச்சாலாவது. சரி ரக்ஷன், அப்புறம் என்ன, ரொம்ப நாளா ஆங்கரிங் பண்ணவே காணுமே, இப்ப என்ன பண்ண போற அடுத்து? சார் இப்ப ஆக்சுவலா வந்து அந்த ஷோ முடிஞ்சிச்சு இல்ல, இப்ப அதனால வந்து இப்ப நான் வந்து ஜோடியில ஆட போறேன். அவ்வளவுதான், முன்னாடி காமெடி கலையை அழிச்ச, இப்ப நடந்த கலையை அழிக்க போயிட்டேன். ஜோடியில ஆடுறாங்களா வேற நிறைய பேர் இருக்காங்க யா, ஃபுல்லா இந்த தடவை சீரியல் லீட் எல்லாருமே இந்த தடவை வந்து ஆடுறாங்க யா. ஆமா, சீரியல் ரொம்ப பிடிச்ச சார், நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைனா ஆடுறாங்க இந்த வாட்டி. ஏமா, அது லைனா எல்லா ஜோடியில தான் ஆடிட்டு இருக்கு. சரி, இல்லாம நம்ம ஜாக்லின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆடுறாங்க. சரி சரி, ஜாக்லின் ஆடுறதுனாலதானே நீயே ஆடுற, அதை விட. ரியோ பிரதர், நான் இப்ப ஏதோ விளம்பரத்துல எல்லாம் பார்த்தேன், விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆமா, சும்மா அந்த விளம்பரத்துல நடிச்சு விட்டு போவோமே அப்படின்னு நடிச்சீங்க. கண்ணு ஷார்ப்பு சார், அவ்வளவு கூட்டத்திலேயே கண்டுபிடிச்சீங்க. ரியோ இல்லப்பா, எப்பவுமே ரியோ விளம்பரத்துக்காக தான் நடிப்பாரு, இப்ப விளம்பரத்திலே நடிக்கிறாரே, அதான் டவுட்டா கேட்டேன். அதான் கொஞ்சம் விளம்பரமா இருக்கு போயிட்டு அந்த விளம்பரத்துல நடிச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது பிரதர், சூப்பர் டான்ஸ், சூப்பர் டான்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எல்லாம் முன்னாடி ஆடினார்ல அவரு. ஆனா ரியோ பிரதர், எங்க போனாலும் சரவணன் உங்களை விடமாட்டாருன்னு நினைக்கிறேன். பிரதர், அந்த பொண்ணு யாரு? வயல்காட்ல வந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைதியாவே உட்காந்துக்குது, யாரு அது? அவங்க அந்த பொண்ணு தானே கேக்குறீங்க, பிங்க் கலர் டிரஸ். ஆமா, அந்த பொண்ணு தான். அவங்க வந்து கனா கனும் காலங்கள் லாஸ்ட் சீசனோட ஹீரோயினுங்க. அதான் அவங்க பண்ணதுனாலதான் லாஸ்ட் சீசனு. வடசென்னை படத்துல ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி பேசிக்கிட்டேன் என் தலைவன. இப்படி அன்பேசிமம் கமல் மாதிரி ஆகி விட்டுட்டீங்களே, வெளில போனா எல்லாம் நன்மை கேட்டு போறாரு அவர் பாட்டு. சரி விடுங்க, நான் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சார், நான் இன்னொன்னு உங்கள்ட்ட கேக்குறேன் சார், இப்ப இந்த கேஓசி முடிஞ்சிருச்சு, நல்லபடியா போயிட்டு இருக்கா? எல்லா படமும் கை விட்டு போயிட்டு இருக்கா? விஜய் டிவில இப்ப உங்களை அடிக்கடி பாக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சார், அப்புறம் யார் யார் கூட எல்லாம் இப்ப படம் பண்றீங்க? அஜித் சார் கூட, சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ், விஷால். இது வாயா வடசட்டியான்னு தெரியல. சரி ஓகே, என்னாச்சு? அதான் சார், இந்த காஸ்டியூம்ல நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எது சோபானே தெரியல. பிரியங்கா, ஹலோ. பிரியங்கா பத்தி தெரியாதே, விஜய் டிவி வாட்ச்மேனே பிரியங்கா தான். தம்பி என்ன தம்பி வாட்ச்மேன்ன்றீங்க? என்ன ஏன்? தப்புதாம்மா, தப்புதான். வாட்ச்மேன் கூட கொஞ்சம் ஷிஃப்ட் மாத்தி வீட்டுக்கு போவான். இங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்கியா? கலக்க போதையார்ல இருந்த யாருக்குமேதான் வேலை இல்ல. தம்பி, அதை நீங்க கலக்க போதையார் மாதிரி ஜட்ஜஸ் கிடையாது. நானு ரோபோன்னு வாணி போஜன். எங்க
இருப்பாங்க நீங்க இல்ல அப்பலாம் இல்ல நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் பா இருக்கேன் சார். அப்புறம் சார் எல்லாம் படலாம் நல்லா போயிட்டு இருக்கா சார்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்ப நானும் உங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதா சார்? டைட்டில் அடங்கு மாதிரி தானே சார்? அது மாதிரிதான் அடங்காம இது மாதிரி பேசிட்டு இருப்பேன் சார். அதனால நீங்க